வடவேள்வி வீரபாண்டிய நல்லூர் வெள்ளலூர் நாடு. இந்த நாட்டில் வந்து அம்பாளுக்கு ஆவணி கடைசபா காப்பு கட்டி போட்டாச்சியில் அந்த திருவிழா வரும். இந்த பாஞ்சு நாள் காப்பு கட்டியாச்சுன்னா மாம்சம் கறி முட்டை இந்த இறைச்சிகள் எதுவும் சமைக்காமல் அம்பாளுக்கு விரதம் இருந்து காப்பு கட்டிய திருவிழா. இது இந்த 15 நாள் வந்து விரதம் இருக்குன்னு 62 கிராமங்கள் சேர்ந்தது, 5 மாகாணம், 62 கிராமங்கள். இதில் வந்து 22 அம்பலங்கள், 22 இளங்கச்சிகள், பூசாரி, கிராபட்டி வந்து ஏறு பூசாரி என்று மொத்தம் 48 பேர்கள் வந்து சபையை பேசி தீர்மானம் பண்ணி நாட்டில் நாள் வைப்பார்கள். இதில் காலையில் கடைசிவா ஆவணி கடைசிவா அன்னைக்கு காலையில் வந்து 7 பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கிறது. இது தரவாரியாக பிள்ளைகள் தேர்ந்தெடுப்போம். இந்த 7 குழந்தைகளும் என்னுடைய இந்த பூசாரியாக நான் வடவேலி வீரவாண்டி எதுவான வள்ளுவர் சேகரம் மேலவழி சிறுத்தை மூணாக்கான சிறந்தை வகையான அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறேன். அது இந்த பார்வைச்சமின்றி நேர்வழியில் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த பிள்ளைகளை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இந்த ஆண்டு 11 கரையில் 7 பிள்ளைகள் தேர்ந்தெடுத்தோம். அந்த 7 கரையில் தேர்ந்தெடுக்க பிள்ளைகள் வந்து இங்கே 15 நாள் என்னுடன் இருந்து 3 நாள் ஹெச்பிக்கு போவார்கள், 4 நாள் முட்டைக்கு போவார்கள். அது ஒரு வாரம் ரன்னிங் முடிஞ்ச உடனே அந்த 7 நாள் ஆத்தாளுடைய தொண்டு வெள்ளலூர்லேருந்து அப்படியே நடமாறக்காக அம்பலங்களும் முன்னிலையில் அதன் பிறகு பெரிய மதம் அடுத்து 7 குழந்தைகளும் மதத்தைக்கு அடுத்து கிராம மக்கள் அவர்களுடைய நேர்த்திக்கடன் மதுவாக பால் மது கல்மது நடைமக்காக அந்த 7 கிலோமீட்டர் ஈழகத்தம்மன் ஆலயத்துக்கு நடந்து செல்வோம். அம்பாளுக்கு இதுகள் எல்லா அதிசயம் எல்லாருமே எல்லா இதுகளும் மணியுடைய முடித்து அதன் பிறகு இந்த 7 மதுகளும் பழையபடி கொடிமரத்திலிருந்து திருப்பி இந்த வெள்ளலூர் 7 பிள்ளையிலே ரிட்டர்ன் பண்ணி திருப்பி கொண்டு வந்துடுவோம். அடுத்த ஆண்டு அதே மாதிரி ஆவணி மாதம் கடைசி வயல் காப்பாட்டி ஆத்தாவுடைய திருவிழா தொடரும்.